வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது நம்ம அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி கோழிப்பண்ணை வச்சிருக்கிறாரு. அந்த கோழிப்பண்ணை ஒரு சில காலத்துக்கு முன்னாடியிலேருந்து அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் அந்த கோழிப்பண்ணை எப்படி சக்சஸிவாக ரன் பண்ணுறாரா, அது எந்த வகையான உணவு தீவனம் வந்து கொடுக்குறாரு, அதே மாதிரி அந்த கோழிப்பண்ணைக்கு எந்த மாதிரியான மார்க்கெட் வேல்யூ இருக்குது, அதை அவர் வச்சிருக்கிற எந்த இனத்தை வந்து பராமரித்து அது முட்டை, அதாவது டோட்டலாக அதில் முட்டையிலேருந்து அந்த கோழி பெரிதாக ஆகி அடுத்தது அது மார்க்கெட் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை கோழி வரப்பு முறையை டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய பதிவு தாங்க. கோயந்துப்பாடியிலேருந்து விநாயகபுரத்துக்கு உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் நாங்கள். நாங்கள் வந்து 2019 இந்த ஃபீல்டுக்குள்ளே வரோம். ஓகே, அப்படின்னா காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடிஞ்சு அங்கே கோழி ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வரோம். ஓகே, வேறு வேலைக்கு கம்பெனிக்கு போக முடியாமல் அப்போ தான் கொரோனா படிச்சது. டிப்ளமோ அதனால் அதில் உள்ளே வரோம் நாங்கள். உள்ளே வந்தோடனே கம்பெனி சைடு எங்களுக்கு செட் ஆகலை வேலை எதுவும். கோழி ஃபீல்டுக்குள்ளே லாக்டவுன் இருந்ததுனால அந்த கம்பெனின்றது நோக்கி உள்ளே வரோம். அப்படி வரும்போது எங்களுக்கு கோழி வந்து எப்படி வாங்குறது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் அளவில் நாங்கள் தேடி போகிறோம். அதுதான் மெயின் ரீசன் எங்களுக்கு. எங்களுக்கு முன்னாடி அனுபவம் உள்ள ஆளுங்களும் நாங்கள் தேடி கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். அப்படி போகும்போது அவங்க ஒரு சில கோழியும் எங்களுக்கு வாங்கி தராங்க. அப்படி தந்த உடனே என்ன பண்றோம்னா நாங்கள் வச்சு வளர்த்துறோம். அப்போ இனிஷியலாக பண்ணும்போது ஷெட் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி பண்ணிடலாம். ஷெட் இல்லைங்கண்ணா, அப்போலாம் வந்து ஷெட்டே கிடையாது. ஷெட் இல்லாமல் சும்மா நாங்கள் ஒரு சிம்பிளாக தான் பண்ணுறோம். சின்ன சின்னதாக உருவாக்கிட்டு கோழியும் வாங்கி விடுறோம். அப்படியே சின்ன சாலை மாதிரி போடுறோம். இப்போ யார் வந்து முது உங்களுக்கு முன்னாடி வந்து சக்சஸிவாக ரன் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட கோழி குஞ்சு இந்த மாதிரி கிடைக்கிறது அவங்ககிட்டருந்தே இருக்கும். கோழி குஞ்சு, கோழி, சேவல் எல்லாமே தனியாக வாங்கணும். இப்போ யார் வந்து நல்லா இது பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிற ஏரியாவிலையும் நீங்கள் வாங்கிட்டீங்க அந்த டைமில். அதனால வந்து அப்படிதான் வந்தோம் நாங்கள் உள்ள. அதில் வந்து நாங்கள் பெரிய அடியெல்லாம் வாங்கியிருக்கிறோம். இல்லாமலாம் இல்லை, மிகப்பெரிய அடியெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அது மெயின் ரீசனு. அதுக்கப்புறமா இடத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம் நாங்களும். அது மெயினாக அப்புறம் நோவும் மெயின். அப்புறம் மெடிசன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெடிசன் வந்து நாட்டு வைத்தியமும் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் உங்கள் கோழிக்கு வந்து நாட்டு வைத்தியம் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை வந்து இங்கிலீஷ் மெடிசன் ரெண்டுமே பண்ணுவோம்? நோய் வரத்துக்கு முன்னாடி அது பார்த்து, ஏன்னா ஒவ்வொரு பீரியட் இருக்கும், ஏன்னா நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அதை பற்றி அப்படி நோய் தாக்குறதுக்கு முன்னாடி இந்த பீரியடில் நம்ம மெடிசன் கொடுக்கலாம், இந்த டைமில் தாக்குன்றது உட்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரியும்ண்ணா, தெரியும். அதுக்கு முன்கூட்டியே முன்னாடி இங்கிலீஷ் மெடிசனும் போடுவோம். அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறமும் தமிழ் மெடிசனும் கொடுப்போம். நிறைய யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறோம். அது இல்லாதான் நாங்கள் போய் பக்கத்தில் யாராவது கோழி வச்சிருக்கிறவங்ககிட்டையும் போய் நாங்கள் விசாரிப்போம். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் லோக்கலில் எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்திட்டையுமே நாங்கள் போய் பழைய வச்சிருப்போம். ஓகே, ஓகே. எங்களுக்கு நீங்கள் எத்தனை இது இங்கே பர்டிகுலராக உங்கள் ஃபார்மில் என்ன ப்ரீடு வளர்த்துறீங்க கோழியில்? கோழியெல்லாம் பெருவிடை மட்டும்தான். பெருவிடை மட்டும்தான். பெருவிடைனா கட்டு சேவல்னு சொல்லுவாங்க. கட்டு சேவல் முழுக்க முழுக்க அது கால் கத்திகால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏரியா பக்கம் வந்து வெத்திகால் கிடையாது, கத்திகால் தான் இந்த பக்கம் வச்சா சேல் பண்ண முடியும். வெளியில இருந்து மார்க்கெட்டே அதுதான் மெயின் மார்க்கெட். எங்க லொகேஷன் வந்து மேட்டர்கிட்டக்கு. இப்போ இந்த ஏரியாவிலயும் அது வந்து நல்ல மார்க்கெட் வேல்யூ இருக்குதா? எப்படின்னா இப்போ நம்ம வந்து பர்டிகுலரா இந்த ஒரு 40 கிலோமீட்டர் உள்ளதான் வந்து வாங்குறாங்க இல்ல வெளியில இருந்து வந்து? வெளியில இருந்து வந்து வாங்குறாங்கண்ணா. சேலம், சேலம் டிஸ்ட்ரிக்ட், தருமபுரி பக்கத்துல ஈரோடு, நாங்களும் அங்கேயும் போவோம். நாங்க அங்கிருந்து எடுத்துருக்கோம். நீங்க எதை பார்த்து போவீங்க? அவங்களுக்கு ஏதாவது போட்டோஸ், குரூப், இந்த மாதிரி போட்டோ, இன்ஸ்டாகிராமு. கேரளா முத கொண்டு நாங்க கோழி வாங்கியிருக்கோம். இல்லாமலாம் இல்ல, கோழி இன்ஸ்டாகிராம்ல பார்த்து கேரளாவில இருந்து ஈரோட்ல போய் பஸ்ல வச்சு அங்கிருந்தெல்லாம் கோழி எடுத்துருந்து நாங்க வச்சு வளர்த்திருக்கிறோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா எப்படின்னா வெயில் காலத்துல தனியா ஒரு பராமரிப்புன்றது ஒண்ணு இருக்கும். அப்படி மழை காலத்துல பாத்தீங்கன்னா குளிர் காலத்துல ஒரு வகையான நோயும் கோழிகளுக்கு, வெயில் காலத்துல ஒரு வகையான நோயும் அது மாதிரி வரது உண்டா? அந்த மாதிரி இருக்குன்னா, ஆனா அது மழை காலத்துலயும் வரும், அது வெயில் காலத்துலயும் வரும். நோவுன்றது எதுவுமே கணக்கெல்லாம் கிடையாது நம்மளுக்கு. கரெக்டா ஒரு குறிப்பிட்ட மாசம் மழை காலத்துல ஒரு குறிப்பிட்ட மாசம் வரும். ஒரு குறிப்பிட்ட எந்த வகையான நோய்கள் வரும்? மெயின் வெள்ளக்கழிச்சல், அப்புறம் அம்மை நோய், அப்புறம் இந்த மாதிரி நோய், சளி. மெயின் சளி பாத்துக்கணும். மழை காலம்னா சளி. சளின்றது நீங்க நார்மலா வந்து மெடிசன் நம்ம, அதாவது இந்த சித்த வைத்தியம் மூலமா அதுலயே சரி பண்ணலாம். இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது, அது இங்கிலீஷ் மெடிசன் இருக்குது. நாட்டு வைத்தியம் மழை காலங்கள்ல தான் சளி பிடிக்கும். அப்படி ஏதாவது அப்படி இல்லை, வெயில் காலத்துல, வெயில் காலத்துல அடர்ந்த வெயிலா இருந்தாலும் சளி பிடிக்கும். சளி பிடிக்கும், அந்த சளி மெயினா பாத்துக்கணும். அப்புறம் மழை காலத்துல வந்து நம்ம எப்படி வைக்கிறோம்னா, இர வைக்கிறத பொறுத்து இருக்குது. மழை காலத்துலனா எப்படின்னா, நம்ம அரிசி, கம்பு எது வச்சாலுமே அப்படியே ரொம்ப ட்ரையாக தான் கொடுக்கணும். நம்ம ரொம்ப இது ஈரமாக கொடுத்தோமா அதுக்கு இன்னும் சளி பிடிக்கும், ஜீரண கோளாறு பிரச்சனை நிறையாவது வரும். இப்போ இந்த கோழிகளுக்கு நீங்கள் தீவனம் எந்த வகையான தீவனம் கொடுக்குறீங்க? கோழி தீவனம், கோழி தீவனம் அரிசி, கம்பு, மக்காச்சோளம், ராகி,
இந்த மாதிரி கொடுப்போம் தான். இதை தாண்டி அது இதுக்கெல்லாம் கம்மி தான். இதை தாண்டி பூச்சி புழு அதில் பச்சை இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மெயின் அதுக்கு சத்து. மூணு வகையான நோய் வந்து அதிகமாக வருதுன்னு சொல்லுவீங்க. அதில் கோழிகளுக்கு சளிக்கு எந்த மெடிசன் கொடுக்கலாம்? அது அதாவது இங்கிலீஷ் மெடிசன்லையும் சொல்லுங்கள், அதே மாதிரி உங்க நீங்கள் இந்த ஆர்கானிக்காக சித்த வைத்திய முறையிலையும் நீங்கள் சொல்லுங்கள். அதான் சளிக்குனா என்ட்ரோப்ளெக்ஸாக்சின்னு ஒன்று ஒரு மெடிசன் இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில் அது இருக்கும், கருப்பலர் அது எல்லா மெடிக்கலையும் கிடைக்கும். இப்போ எல்லா விவசாயிகளும் தண்ணியில் கலந்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இறையில் கலந்து வைக்கக்கூடாது, அது சுடுதண்ணி இல்லையா பச்சை தண்ணி. நம்ம நார்மலில் தண்ணியில் சுடுதண்ணியில் வைக்கலாம். மெயின் வச்சு நம்ம தண்ணியில் கொடுத்தோமா அது நல்லா கேட்கும். நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த மருந்து. அதை விட்டா நாட்டு வைத்திய சைடு போனோமா அதே சளிக்கு, அதே சளி சைடு போனோமா நெல் கொடுக்கலாம். நெல் நான் என்னோட அனுபவத்தில் நெல் கொடுத்துருக்குறேன். அந்த நெல் ஒரு அனுபவம். அதை தாண்டி யூடியூப்பில் நான் பார்த்துருக்குறேன், ஒரு வீடியோவில் சப்ஸ்கிரைபில் நான் போய் பார்த்துருக்குறேன். அதில் வந்து சுக்கு மிளகு திப்புளி நீ நம்ம முன்கூட்டியே இப்ப மழை காலம் வருதா, அது முன்னாடி ரெண்டு வீக்கு மூணு வீக்கு முன்னாடி இருந்தே குடுத்துட்டே வந்தோமா அந்த மழை காலத்துல நம்ம ஈஸியா அந்த கோழியை காப்பாத்தி எடுத்துட்டு போலாம். இன்னும் அடுத்த மந்த் அந்த ரெண்டு மாசம் அப்படியே எடுத்துட்டு அப்படியே கொண்டுட்டு போயிடலாம், கொண்டுட்டு போயிடலாம். ஆனா அட்வான்ஸா யூஸ் பண்ணணும். சடனா யூஸ் பண்ணணும்னா இங்கிலீஷ் மெடிசன் கேட்கும். அம்மைக்கு வேப்பில ஃபர்ஸ்ட் பூசலாம், வேப்பில வந்து அரைச்சி பூசலாம் கேட்கும். நம்மளுக்கே அம்மை வந்தாலுமே வேப்பிலை பூசுவாங்க நம்மளுக்கும். அது உடம்புல அந்த கோழியோட உடம்புல உடம்பு ஃபுல்லாவே தாய்க்கலாம், அந்த ஸ்கின்னு தாய்க்கலாம். மெயினா பாத்தீங்களா ரெக்கிக்கு அடியில வரும். மெயின் அந்த இடத்துல வந்து முடி இல்லாத ஒரு முடி இல்லாத இடத்துல அந்த இடத்துல புண்ணு வரும். அப்புறம் ஷோல்டருக்கு இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறமா மூஞ்சில வரும், மூஞ்சில ஃபுல்லா கண்ணுகிட்ட எல்லாமே வரும். அந்த இடத்துல நீங்க ஃபுல்லா அப்ளை பண்ணீங்களா அதுவும் கேட்கும். அதுல அதை தாண்டி அதை தாண்டி ஒரு இங்கிலீஷ் மெடிசன் ஒன்று இருக்குது, ஆப்பிக்யூர் ஜெல்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஜெல்லு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் டேரெக்டாக அதே தான், டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்கின்ல. உடனே மூணு நாள் நாலு நாள் இல்லைன்னா ஒரு ஒரு வாரத்தில் அந்த அதோட இது எல்லாமே தன்மை அப்படியே அப்படியே காஞ்சி கொட்டி காஞ்சி கொட்டிடும். அம்மா இருந்துச்சுன்னா சரி, வரதுக்கு முன்னாடினால அது வரதுக்கு முன்னாடி அதை அப்ளை பண்ணலாம். அம்மையை வந்து வந்தால் தான் நம்மளுக்கு தெரியணும், அது வந்தால் தான் நமக்கு தெரியும். அது வர அந்த ஸ்டார்டிங் பீரியட்லேயே பார்த்து நம்ம ஸ்டார்டிங்கில் இயற்கையான முறையிலையோ செயற்கையான முறையிலோ நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததா வெள்ளக்கழிச்சலுக்கு, கோழிகளுக்கு வெள்ளக்கழிச்சலுக்கு என்ன மெடிசன் இருக்குங்க? நான் வெள்ளக்கழிச்சல்னு பாத்துட்டீங்களா எதுவுமே சடனா கேட்காது, அதுக்கும் அட்வான்ஸா நீ நம்ம வேலை செய்யணும். முன்னாடி இருந்து அது குஞ்சில இருந்தே நம்ம வேலை செய்யணும். அதுக்கு பிறந்த குஞ்சில இருந்தே நம்ம வந்து எந்த வகையான மெடிசன் அது? சொட்டு மருந்து இருக்குது, அதுக்கு தனியா இன்ஜெக்ஷன் இருக்குது, அதுக்கு தனியா வேற பவுடர் இருக்குது. இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பண்ணிட்டு வந்தோம் மட்டும்தான் இயற்கை முறையிலேயே அதுக்கு கொடுத்த இருக்கு. இருக்கு அது எந்த மாதிரியான இயற்கை முறை? அது இயற்கை முறையிலாம் வந்து குப்பை மேலே கீழே நெல்லி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கிறேன். ஆனா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இதை தாண்டி எனக்கு கேட்டது இல்லை. இதை தாண்டி உங்களுக்கு இங்கிலீஷ் மெடிசன் தான் கேட்டு இங்கிலீஷ் மெடிசனும் கேட்டிருக்குது, இதுவும் கேட்டிருக்குது. ஆனா என்ன ஒண்ணுன்னா நமக்கும் ஒரு இழப்புன்றது அதுல இருக்குது. ஆனா முன்கூட்டியே எதா இருந்தாலும் பண்ணிக்கோ. இந்த மூணு நோய்கள்லயும் உங்களுக்கு எந்த வகையான நோயில இழப்பு அப்படின்றது? வெள்ளக்கழிச்சல் மெயினா அடிபட்டு இருக்கு. அது எத்தனை நாள் வெள்ளக்கழிச்சல் போயிட்டு அதுக்கப்புறம் அது இறக்க நேரிடும்? சடனா பாத்தீங்களா ஒரு ஒன் வீக், ஒன் வீக்ல இந்த வீக்ல ஆரம்பிக்குதா அடுத்த எண்ட்ல வந்து உங்களோட கோழியை நீங்க காப்பாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா எதுக்குமே ஆகாது, கறிக்கும் ஆகாது, நம்ம சாப்பிடவும் ஆகாது. இருக்கிற எல்லா கோழியும் சடனா அழிச்சிட்டு. இப்ப இந்த நோய் எதிர்ப்புல இருந்து பிராக்டிஸ் பண்றது, இப்ப நார்மலா நோய் வளர்ப்பு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதோட பண்ணையில வந்து இருக்கிற விவசாயிகளே ட்ரை பண்ணலாமா, இல்ல இதுக்கு பர்டிகுலரா எவ்வளவு கோழிகள் வரைக்கும் இருந்துச்சுன்னா நாமளே பண்ணிக்கலாம், அதுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு வெட்டினரி டாக்டர் வேணும் அந்த மாதிரி இருக்கிறது ஏதாவது இருக்கு? நாமளே பண்ணிக்கலாம், அதாவது கோழியை இருக்கிறோட எண்ணிக்கையை பொறுத்து. சொல்ல போனா கோழி இருக்கிற எண்ணிக்கையோட பொறுத்து நம்ம அது எப்படி உங்களோட ஃபார்ம்ல நீங்களே மெடிசனுக்கு உண்டான நம்மளுக்கு கூட அப்பா அண்ணா யாராவது இருந்தாங்களா நான் கூட்டிட்டு நான் பாட்டுக்கு. அதுக்கு வந்து நீங்க ஏதோ கேட்டலாக் மெயின்டைன் பண்ணீங்களா? இப்ப அந்த மாசத்துல இந்த டேட்ல நான் இந்த இது கொடுத்துடணும் அப்படின்றத நீங்க ஒரு பண்ணினீங்கன்னா
கம்ப்ளீட்டா அந்த 30 நாள்ல இல்ல ஒரு 15 நாள்ல அது ஒரு பீரியட் வச்சு நான் ஃபாலோ பண்ணிருப்பேன். அதாவது எப்படின்னா ஒரு மெடிசன் வந்து திரும்ப திரும்ப கொடுக்கும் போது மருந்து ஒன்னு இருக்குன்னா அது வந்து நம்ம எப்படின்னா நம்ம பிறந்த ஒரு இன்னைக்கு பிறக்கிற குஞ்சுனா இன்னில இருந்து நம்ம ஒரு ஒரு மாசம் இல்ல அந்த ஒரு 1.5 மாசம் கண்ணுல விடுற சொட்டு மருந்து, கண்ணுல விடுற சொட்டு மருந்து, அந்த சொட்டு மருந்து நம்ம விடணும். மெயின் அது நோய் இருக்கு, அது எஃப்னு சொல்லுவாங்க, லசோட்டோனு சொல்லுவாங்க. இது எல்லாமே நான் யூடியூப்லயும் கத்துக்கிறேன், எங்களோட கூட வளர்த்தக்கூடிய பசங்க. அதாவது 2019 நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பர்டிகுலரா ஏதோ ஒரு ட்ரைனிங் இந்த மாதிரி போயிருக்கீங்களா, இல்ல ஃபார்ம் விசிட் பண்ணி அந்த மாதிரி நீங்க ஆளுங்கிட்ட கத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி ஆளுங்கிட்ட கத்துக்கிறது போயிருக்கேன், போயிருக்கிறேன். பக்கத்துலயே போய் நான் கத்துருக்கிறேன். எனக்கு தெரியும், நிறைய பேர் தெரியும், எங்க லோக்கல்லயும் கோழி வளர்த்துற ஃபீல்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அனுபவம் எங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஆனா நீங்க வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட்ல இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இதை வந்து பார்ட்டா தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன ஷெட் மட்டும் மெயின்டெய்ன் பண்ணிட்டு ஒரு சின்ன லெவல்ல மட்டும் மெயினா தேவை. அதை தாண்டி என்ன தேவைன்னா கோழிக்கு வந்து நிழல் மெயின் முக்கியம். நிழல் வந்து நீங்க வந்து குடிசை மட்டும் போட்டு பண்ணிக்கிங்க, அங்க செடி மட்டும் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி செடி மட்டும் வச்சு செடி இருக்கு, அது வந்து ஒரு மர நிழல் மட்டும் இருந்தா போதும். நிழல் இருக்கணும், மெயின் நிழல் இருக்கணும், அப்புறம் வேலி அமைச்சிருக்கணும். வெளியிருந்து எந்த ஒரு பூச்சி குழுக்கள் எதுவுமே உள்ள வரக்கூடாது, நாய் கீரி இந்த மாதிரி தொல்லைகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கிளியரா இருந்தா நம்ம அதுல 10 ரூபா பணம் பார்க்கலாம், இல்லைன்னா அது நம்ம அந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணும்போது. இப்ப இந்த நீங்க சொல்றது இந்த கட்டு சாவல் வளர்த்துறது இந்த நீங்க பண்ற ப்ராசஸ்ல ஒரு ஒரு 1 இயர் வரைக்கும் மெயின்டெய்ன் பண்ணி எவ்வளவு எடைகள் வரும் அந்த உயிரோட எடை இருக்கிறது? நாட்டுக்கோழினா வந்து நீங்க ஒரு 1 கிலோ வெயிட் அந்த மாதிரிதான் பாக்க முடியும். ஆனா இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ 2.5 கிலோ சைஸ் வெயிட் அந்த 6 மாசத்துக்குள்ள. இதே 1 மந்த்ல இருந்து நீங்க 6 மாசம் நாட்டுக்கோழியில பாத்தீங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ தான் வரும். ஆனா இதுல நீங்க ஒரு 2 கிலோ 2.5 கிலோ அந்த சைஸ் பாக்கலாம். அதை தாண்டி ஒரு 10 மாசம் அந்த மாதிரி போகும்போது அது வந்து 5 கிலோ வெயிட் வரைக்கும் வந்துருக்குது. இப்ப எடையா கட்டு சாவுள்ளாத இந்த மாதிரி நம்ம சாப்பிடறதுக்கு கொடுத்தா கூட மீட் அதாவது கறியா குடுக்கறதுனா கூட இதுக்கு வந்து லாபகரமாக இருக்கணும். மெயின் மெடிசின் மேட்ரு, அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம நிழல் இருக்கணும், நம்ம இருக்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம உருவாக்குறது பொறுத்து இருக்குது. அதுதான் மெயின் மேட்ரு. அது இருந்தா பத்திரம் நம்ம பணம் பார்க்கலாம், லாபம் இருக்குது. இல்லாமலும் இல்ல, நோவு பத்தி தெரிஞ்சுக்க நோய் சாவுல தவிர இதே வந்து கோழி பெட்டைக்கோழி இருந்துச்சு அப்படின்னா உங்களது இல்ல இல்லாத இருக்காது. அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, இனிஷியலாவே ஸ்கிரீன் பண்ணி போடுவீங்களா, அதை வெளியில எடுத்துருவீங்களா அந்த உங்க ஃபார்ம்ல இருந்து? புரியல. இல்ல இல்ல, இப்போ நீங்க பெட்டைக்கோழி மட்டும் சாவல் தான் மெயினா பாக்குறீங்க உங்க பண்ணையில, பெட்டைக்கோழி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? இல்ல இருக்கட்டும், அதிக அளவுல வந்து பெட்டைக்கோழி இருந்தாலும் அதை நீங்க வந்து விரும்ப மாட்டீங்க. ஆனா அது ஒரு ஒரு 10 இருக்குதுன்னா ஒரு 3 பெட்டைக்கோழி மட்டும் வச்சுக்கிட்டு 10 சாவல் வச்சு ஈஸியா மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம். ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பொட்டைக்கோழிகள் வந்து அதிகமா வச்சிருந்தா நம்ம அதுக்கேற்ற இது தீவனம் ரொம்ப அதிகமா தேவைப்படும். உங்களுக்கு அதுக்கு அதிகமா இருக்கும், அதான் முட்டை இடறதுக்கும் அடுத்த ஜெனரேஷன் பிரீடுக்கு மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு மட்டும் போதும். மீதி வந்து எதுவும் அதிகமா பெட்டைக்கோழி அந்த பண்ணையில வச்சு ரன் பண்ண மாட்டீங்க. அதான் இப்ப சாவல்ல மெயினா ஹைட் லெவல் மெயின்டெய்ன் பண்ணி பாக்க, ஏதாவது இந்த ஹைட் இவ்வளவு ஹைட் இருந்தாதான் இவ்வளவு வெயிட் வரும். அப்ராக்சிமேட்டா நீங்க பாத்தீங்க, இப்ப ஒரு விஷயத்துல குட்டையா இருந்தாலும் அது வெயிட் கூட இருக்கும். அதை பத்தி எப்படின்னா அது ஹைட் லெவல் இருந்தாலும் வெயிட் இருக்கும், இல்லைங்க ஹைட் இல்லைன்னா கூட அதனோட பாடி கண்டிஷனை பொறுத்து ஈக்குவலா வெயிட் வரும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அது இருக்குன்னா அது அது வந்து அது வந்து லைனேஜ்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அது வந்து லைனேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு சேவல வந்து இது இந்த அதுதான் அதனோட ஃபிகர் பண்றது, அதாவது நம்ம அது வெயிட் இது பண்றது வெயிட் அதை பொறுத்து அமையினா அது அது எப்படின்னா நம்ம லைனேஜ்னாவே அது எப்படின்னு சொல்றதுன்னா கோழியோட தன்மை பொறுத்து. அதோட பொட்டை வந்து சிறு சைஸா இருக்கலாம், அதோட பொட்டை வந்து ஒன்னு ஏத்தக்கல்ல நம்ம பார்த்து வாங்கணும், அது வெளியில வாங்குறது பொறுத்து இருக்குது. அதுதான் இப்ப நீங்க இத ஒரு எவ்வளவு கோழிகள் வச்சிருக்கீங்க எண்ணிக்கை என்ன இப்ப நடப்புல? இன்னைக்கு இப்ப எண்ணிக்கையில ஒரு 100 பக்கமா இருக்குண்ணா. 100 பக்கமா இருந்தாலும் இதை நீங்க 3 மாசத்துக்கு ஒரு டைம் மாத்தீங்களா? அதுக்கு ஒரு பீரியட் இருக்கும், உள்ள இருக்கிறத வெளியே சேல் பண்றது எந்த முறையில நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்? நம்ம வந்து கட்டு சேவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு 6 மாசம் 7 மாசம் ஒரு பிறந்த ஒரு ஒரு மாசம் குஞ்சல இருந்து ஒரு 7 மாசம் 8 மாசம் ஒரு 10 மாசம் ஆனா அந்த சண்டை வைக்கும். அந்த சண்டை வச்சா மட்டும்தான் நம்ம சேல் கொடுக்க முடியும். அது வரைக்கும் அந்த சேவலை அங்கேயேதான் இருக்கும். அது வரைக்கும் அதுல அந்த சேவலோட பிறந்த பொட்டை குஞ்சுகள் எல்லாமே நாங்க முன்னாடியே சேல் பண்ணிடுவோம். தேவையில்லைன்னா முன்னாடியே இடைக்கு கறி கொடுத்துருவோம். ஆனா நம்மளுக்கு சேவல் வந்து மெயின் சேவல தான் ரேட் இருக்கும். பொட்டை அவ்வளவு நாங்க எதுவும் வெளியே கொடுக்க மாட்டோம் யாருக்கும். அப்படி கொடுத்தாலுமே கறிக்காக அறுத்து சாப்பிடறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம். அதுல ஏதாவது ஜென்ரேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள அது ஒரு சில
இதுக்கும்ல இப்ப நீங்க ஒரு கிளியரா ஒரு பிரீட் மெயின்டைன் பண்றீங்க ஒரு கோழியை, நம்ம அது பொட்ட கோழி கொடுத்துறாங்க ஒரிஜினலா அப்படின்ற போது அது அடுத்தவங்க அப்படியே கமர்ஷியலா அதை டெவலப் பண்ணிட்டே போயிருவான்றது இருக்கும். ஏன்னா நான் நிறைய பண்ண என்ன பாத்துருக்கிறேன், அது என்னன்னா யாரு ஒருத்தங்க அது அறுத்து கறியா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான் குறிப்பிட்டு நம்ம குடுக்கறது நிறைய விவசாயிகளை பாத்துக்கிட்டு அப்படிதான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சில டைம் அதுல இருந்தே அவங்க எவ்வளவோ கொண்டு போயிருவாங்க அப்படின்றத ஈஸியா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனா அவங்க ரெண்டு கோழி வாங்கி அது மூணு மாசம் குஞ்சு பிரிச்சு அது வந்து கோழியானாவே அவங்க பெருசா பாத்துருவாங்க. அது எந்த ஒரு அனுபவம் இல்லாத நிறைய விவசாயிகள் ரன் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு மெடிசன் கன்சல்டன்ஸ் வச்சுதான் ரன் பண்றாங்க. ஏன்னா நீ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ப்ராப்பரா ரன் பண்றது அது முக்கியமான ஒண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு சின்ன ஏஜ்லதான் வந்து அத்தனையும் பண்ண முடியும். இப்ப நீங்க நிறைய இடம் வந்து விசிட் பண்ணி இப்ப அதிகபட்சமா நீங்க எந்த ஏரியா வரைக்கும் நீங்க கோழி குடுத்திருக்கீங்க கொண்டு போய் சேல் பண்ணிருக்கீங்க? ஆனா நாங்க தாரமோலை இங்க இருந்து தாரமோலை குடுத்திருக்கிறோம். சேவல் வந்து தாரமோலை வரைக்கும் குடுத்திருக்கிறோம். நம்மளுக்கு நம்ம வெளியில இருந்து மேட்டர்ல இருந்து சேல்ஸ் வந்து இங்கேயே எடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம வீட்டுக்கிட்டே வந்து சேல்ஸ் இங்க இருந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வாங்குறது வந்து யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ் தானா இல்ல வயசானவங்களும் இருக்கிறாங்க. ஒரு 40 ஏஜ் 50 ஏஜ் இந்த ஏஜ்ல இருக்கிறவங்களும் வந்து வாங்குறாங்க. அந்த லெவல்ல கோழியும் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிட்டையர்ட் ஆன ஆபீசர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க வெஸ்ட்ல, அவங்க கூட இந்த கட்டு சாவல் வளர்த்து விரும்புறாங்க. கவர்மெண்ட் ஆபீசரே வந்து இது விரும்புறாங்க, இதுல லாபம் இருக்குன்னு சொல்லி அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் இதுக்குள்ள வராங்க. இது வந்து போட்டியா நடக்கிறது உண்டு. போட்டியா நடக்கிறது வியாபாரம் மெயின். வியாபார ரீதியாகும் என்ன வியாபாரம் எதையாவது ஃபைனலா அது கறி தான் சாப்பிடறதுக்கு தான் அப்படின்ற சாப்பிடறதுனா மெயின் பணம். பணம் தான் மெயின் சாப்பிடறதுக்காண்டி. அதாவது அந்த போட்டியில இது பண்றது பணத்தை வச்சு இது பண்றது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில வந்து மார்க்கெட் ரொம்ப கம்மி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 400-350 இதுதான் ரேஞ்சு. ஆனா அதே வெளியில நம்ம மேட்டர் லைன்லயே பாத்துட்டீங்களா 500 ரூபா வரைக்கும் கிலோ எடை போயிட்டு இருக்குது. அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியா பக்கம் கொண்டு போய் இன்னும் தந்தோமா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ரேட்டு கூட கொடுப்பாங்க. ஒரு சாவல் அந்த கறி வந்து கெட்டியா இருக்காது. அந்த கெட்டியா இல்லாத அந்த சாவல் அதிகபட்சமா இவ்வளவு வெயிட் இருந்தா போதுங்க அது நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இல்ல இதுக்கு அதிகமா போயிட்டு அது ரொம்ப கெட்டியாயிரும் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றீங்களா? அது எந்த மாதிரியான எடை வயசை பொறுத்து அமையும்? வயசை பொறுத்து அமையும். அதாவது எப்படின்னா நான் சொல்றேன் வளரலனாலும் அந்த வயசுல அது கெட்டி ஆயிக்கும் கறி ரொம்ப வந்து. வயசுதான் இதுல வயசுதான் நம்ம கவுண்டிங். நீங்க என்ன சொல்றீங்கன்னா கறி வந்து நீங்க கொஞ்சம் வயசாகி போச்சுன்னா கறி ரொம்ப கெழுட்டு தனிமையா இருக்கும். அந்த கறி நம்மளுக்கு சாப்பிட அவ்வளோ ஒத்துக்காது. நிறைய பேருக்கு ஒத்துக்காது ஜீரணம் ஆகாது அந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நாட்டுக்கோழி இருந்தா பெருசா விரும்புவாங்க. கட்டு சேவலை தாண்டி இன்னும் சிறுவிட கோழியில இருந்தா நான் ரொம்ப விரும்புவாங்க சாப்பிட்றதுக்கு. அது இன்னும் நல்லா இருக்கும் வியாபார நோக்கத்தோட. ஆனா இதுல கொஞ்சம் ரேட்டு கூட வைக்கலாம். அது ரேட்டு கொஞ்சம் கம்மியா தான் விற்க முடியும். சண்டை நோக்கம் சிறுவிடைய கம்பேர் பண்ணுக்கல பெருவிடைய ரெண்டும் கம்பேர் பண்ணுக்கல எது மார்க்கெட் வேல்யூ ரெவன்யூ அதாவது லாபகரன்றது இது ரெண்டு கம்பேர் பண்ணுங்க எப்படி உங்களுக்கு தோணும்? நம்மளுக்கு பெருவிட தானா. ஆனா கோழின்னு மார்க்கெட் பாத்துட்டீங்களா ரெண்டுமே உண்டு. கோழினாவே இங்க பணம் ஆனா லாபகரமா அப்படின்னா பெருவிடைன்னு சொல்லலாம். பெருவிட சொல்லிக்கலாம். சிறுவிடை என்னன்னா அந்த ஒரு கறி தன்மை மாறாத கறிகளுக்கு அந்த டேஸ்ட்ன்றது கொஞ்சம் கூட. சின்ன வயசுலயும் ஒரே டேஸ்ட் கொடுக்கும். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். முதிர்ந்தா கூட அது வந்து வெயிட் வந்து இது சாஃப்டா தான் இருக்கும். எவ்வளவு வெயிட் போனாலும் சரி எவ்வளவு நாட்கள் இருந்தாலுமே அந்த கறி சாஃப்டான்றது சாஃப்டா மட்டும்தான் இருக்கும். அது ஹார்ட் ஆகாதுன்றது தெரிஞ்ச ஒண்ணு. அடுத்ததா இது பாம்பு தொல்லை இந்த மாதிரி இருக்கிறத நீங்க உங்க ஃபார்ம்ல நடந்திருக்கிறது இருக்கு? இருக்குண்ணா பாம்பு இருக்குது. ஏன்னா நம்ம என்ன ஃபார்ம் கிளீன் பண்ணாலும் அந்த பீக்கல் மெட்டல் இந்த அதாவது இதனோட வேஸ்ட்ல கண்டிப்பா வரது உண்டு. இப்ப நீங்க அடியில வந்து கோழி இது பண்ணிருக்கீங்க அதாவது நீங்க கடலை துப்பி வச்சிருக்கீங்க கடலை துள்ளி வச்சிருக்கீங்க அந்த துப்பி வச்சா கூட அந்த வேஸ்ட அதுல இருந்து வர கோழி வேஸ்டோட அது கலந்து அந்த ஃபீல்ட ஃபுல்லா எடுத்து வெளியே போட்டுருங்க. அந்த மாதிரி என்ன அந்த வெளியே போட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு 5 நாள் வச்சு வச்சிருக்கீங்க இன்னொரு பெட் அது பெட் மாதிரி போட்டுருக்கீங்க. அந்த பெட் என்னதான் வந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா அந்த ஃபீல்ட அந்த அதான் அந்த பர்டிகுலர் அந்த செட்ல இருக்கிற கள்ள துள்ளி அது கலந்த எருவோட சேர்ந்து வெளியே போட்டுருங்க. அந்த வெளியே போட்டா கூட அந்த ஸ்மெல்ன்றது ஒன்னு அடிக்கும். அதை எதை வச்சு நீங்க கிளீன் பண்ணுவீங்க? எதை வச்சிங்கன்னா மருந்து இருக்குன்னா அது நோட்டிக்ஸ் பவுடர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம கிளீன் பண்ணோம். அப்புறமா நம்ம கத்திரிக்காட்டு பவுடர் இருக்கும். நமக்கு மருந்து கடையில் கேட்டாவே சொல்லுவாங்க நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு இந்த பகல் டைம்ல வந்து வெளியில மேய்ச்சலுக்கு போயிருந்தோம் அந்த மாதிரி டைம்ல கழுவிட்டு வெயில் டைம்ல இருந்தா உணர்ந்துக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு தனியா நமக்கு ஸ்ப்ரேவும் இருக்குது. அதுக்கு தனியா நம்ம நோட்டிக்ஸ் பவுடர் இருக்குது ஸ்ப்ரே இருக்குது. இதெல்லாம் நம்ம வச்சு நம்ம அதோட கோழியோட எச்சத்தோட அந்த வாசத்தை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அதனால இருக்கும்போது அப்படி பண்ணும்போது பாம்பு வந்து வராத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பண்ண வராது. மெயின் அதுதான் மெயின். பாம்பு வராம பாதுகாத்துக்கிறதுக்கு வலை வச்சு பண்ணிக்கலாம். நம்ம கோழி சேஃப்டி பண்ணணும்னா நம்ம ஏதோ வலை சுத்தி வச்சு சேஃப்டி பண்ணிக்கலாம். ரெண்டு லேயர் மாதிரி ஒரு நல்ல வேலி வலை இருக்குதுன்னா வேலி இருக்குதுன்னா
உள்ள வந்து நம்ம வலையும் சரி இது பண்ணிக்கலாம். அடுத்து சொல்ல போனீங்கன்னா நம்ம குஞ்சுகள் பராமரிப்புன்றது ரொம்ப அவசியம். பிறந்த குஞ்சுகளை நம்ம எப்படியானாலும் கோழி முட்டை வச்சு எடுத்து வச்சு அடை வச்சிடலாம், ஆனா அதை பொறிச்சு ஒண்ணு நம்ம அதை எடுத்து நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வளர்த்தினா மட்டும்தான் அதுல இருந்து இன்னும் நம்ம பணம் முன்ன முன்ன கொண்டு போக முடியும். நம்ம கொண்டு சேலுக்கு கொண்டு போகணும்னா அதில் அதை வச்சுதான் நம்ம பணத்தையும் முடிவு பண்ண முடியும். அது ரொம்ப பெரிய மெயின். உங்களுக்கு இந்த லாக்டவுன் டைம்ல ஏதாவது லாசஸ் இருக்குதா? ஏன்னா மத்த எல்லா டைம்லயும் இருந்திருக்கும் லாபகரமா கூட, அந்த லாக்டவுன் டைம்ல லாக்டவுன்ல என்ன பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து ரொம்ப மெயின். யாரும் வெளியில இருந்து நம்மளுக்கு வர மாட்டாங்க, மைக்ரேட் ஆகலவா போக்குவரத்து இல்லாதனால அதனால சேல் பண்ண முடியல, அதனால ரொம்ப பெரிய பிரச்சனை. அப்புறம் தீவனம் வாங்கக்கூடிய முடியாம கூட சில பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு இருந்திருக்குது. தீவனமே அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் தீவனம் வைக்கிறோம்னா, ரெண்டு நேரம் தீவனம் வைக்கிறோம்னா ஒரு நேரம் மட்டும்தான் வைப்போம். அப்ப தீவனம் எங்களுக்கு அவ்வளவு வெளியில நாங்க போய் வாங்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது. இப்போ தீவனம் வந்து அந்த பர்டிகுலரா ஏதோ இந்த சைடு கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தீவனமோ இல்ல அப்படின்னா இந்த எஸ்கேஎம் கோத்ரேஜ் இந்த மாதிரி கொடுக்கலாம், ஸ்டார்டர் பினிஷர் இருக்கும் அதுவும் கொடுக்கலாம். அதுவும் நம்ம அரிசி வாங்கிக்குவோம், ரேஷன் வாங்கிக்குவோம், மக்கா சோளம் இதுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அதை தாண்டி பச்சை போய் மேய்ஞ்சிக்காது. ஓகே ஓகே, உங்களோட ஃபார்ம் வந்து சக்சஸிவ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். சரி, நன்றி நேர்களே.